ஸோ அந்த கிராஷ் கார்டு பாருங்க எவ்வளோ பெண்டாயிருக்கு. அழுந்துக்கிட்டே வண்டி ஓட்டுறேன். யாரோ மிளகா பிடி போட்டாங்களா கண்ணில்? டேய் கண் எரியல உனக்கு? அக்கா மாடு பிடிக்கும் ஆல்ரெடி. அடிக்காது அடிக்காது அடிக்காதுக்கா அடிக்காதுக்கா. யாராவது ஆறு அடிச்சுட்டே இருக்குது. ஸோ ஸ்காட் டோட்டலாக எல்லாத்தையும் கழட்ட போகிறோம். இது கழட்டிட முத்து, இது கழட்டு, அதை கழட்டிட்டு சின்ன சைஸ் போட்டுக்கலா. இந்த பக்கம் நல்லா தான் இருக்கு. இல்ல சரி கழட்டிடலாம், எங்க டூர் போகல மட்டும் எடுத்து மாட்டிக்கலாம் அப்படின்னு. முன்னாடி கீரை மட்டும் அது பெண்ட் எடுத்துட்டு முன்னாடி போட்டே ஆகணும், ஏன்னா அது அதுக்கு இருந்தால தான் வண்டிக்கு அடி கம்மியா விழுது. கழட்ட முடியுதா இருக்கு? அதாவது நெட் ஸ்லீப் ஆகலாம். அதான் நம்ம எதுக்கு எப்படி கழட்டணும் அப்படி கழட்டணும். தடுமாறாம காய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக வந்து கழட்டிட்டோம். ஸோ அந்த கிராஷ் கார்டு பாருங்க எவ்வளோ பெண்டாக இருக்கு. மொத்தமாக வண்டியில் இருக்கிற ஸ்டேர் எல்லாமே கழட்டிட்டு இருக்கிறோம். ஒன் சைடே வண்டி ஓட்டி இருக்கு பாருங்க, வண்டி மாதிரியே தெரில எனக்கு. அதுவும் உடஞ்சிருச்சாடா. வெல்ட் அடிக்கணும், அதுவும் பெண்ட நிமித்திட்டு தான் வெல்ட் அடிக்கணும் எல்லாமே. ஆமாடாடி இது உறைஞ்சிருக்கு. ஸோ டோட்டலாக ஒரு பக்கம் கிடையாது, எல்லாமே கழட்டிட்டு இருக்கிறோம். இது ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு தான் வெல்ட் அடிக்கும். அதுவும் உடஞ்சிருக்குதா? சரி போகலாம் வா, போயிட்டு வெல்டு ஷாப்பில் போயிட்டு இண்டிகேட்டர் வேறு மாற்றணும். இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச உடனே இண்டிகேட்டர் ஊற்றாங்களா இருந்து இண்டிகேட்டர் மாற்றிடலாம். ஓட வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே கழட்டிட்டோம். ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட இதே ஒரு 5 கிலோக்கு மேலே இருக்கும் போல். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ ஒன்று விட்டு ஒன்று பா, பயங்கர வெயிட்டாக இருக்குது. ஸ்கோட் தூக்கிட்டே போக முடியல. இது எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஷாப் ஓப்பனில் தான் பார்ப்பேன். ஹலோ ஸ்காட், வெல்கம் டு பேக் சேனல். ஸோ எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு கொஞ்சம் ஸ்பேர் வாங்கலாம் இன்றைக்கி. அந்த ஸ்க்ராஷ் கார்டு அப்புறம் என்ன எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த புட்ரஸ் மட்டும் உடஞ்சிருக்கு. ஸோ அந்த போல்ட் எங்கேயும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த போல்ட் ஒன்று வாங்கணும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு வந்து பெரிய ரைடு இருக்கா, அதனால் பைக்கை ரெடி பண்ணிட்டா நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கிருந்து இந்த ஒர்க்காக தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒன்று முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் இந்த ஹேண்டில் பேர் வந்து டைட் பண்ணோம், அப்புறம் இந்த மவுண்ட்டெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஷ் கார்டில் வந்து பெயிண்டெல்லாம் அந்த இது மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு இருக்குது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக பிளாக் பெயிண்ட் மட்டும் அடிச்சுன்னா எல்லாமே ஓவர், நம்ம அடுத்த இதுக்கு வந்து ரெடி ஆகிடலாம். ஸோ இன்னும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த கிராஷ் கார்டு வந்து இல்லை பாருங்கள், ரைட் சைடு மட்டும் இருக்குது. லெஃப்ட் சைடு இல்லை, ஏன்னா டோட்டலாக பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை புதுசாக மாற்றுன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த மிரர் மாற்றணும். ஸோ அதுக்கு தான் இப்போ மெயினாக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி சண்டே வேறு, கடை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ ஃபோன் நம்பர் இருந்தது, ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணிட்டுருக்கேன், வேறு மொபைல் வச்சுருந்தேன் நான். ஸோ ஃபியூல் போட்டு போயிடலாம் ஸ்குவாட். ஓகே ஸ்காட், ஃபியூல் வந்து போட்டேன். ஸோ இப்போ எங்கே போக போகிறோம் பாருங்க, ஊத்தங்கரை தான் போக போகிறோம். ஸோ இங்கே எதுவும் நம்ம ஊரில் எதுவும் ஷாப் அவ்வளோ இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அந்த புட்ரஸ்ட்டுக்கு இப்படி எல் டைப் எல்லா வி டைப்பில் வந்து ஒன்று வருது. ஸோ அந்த வி டைமில் வர்றதுக்கு போல்ட் வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு, அந்த ஒரு கிளாம்பு மாதிரி வருது. ஸோ அதுதான் இங்கே வருங்க தலைவன் அங்கே பார்த்துட்டு இங்கே வர்றார் அப்படியே.
ஸோ அந்த ரெண்டு போல்ட் வந்து வாங்கினா ஓகே, ஃபுட்ரெஸ்ட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஃப்ரண்ட்டில் கிராஷ் கார்டாக பெண்ட் எடுக்கணும், ப்ளஸ் வந்து லைட்டாக கிராக் ஆகிட்டுக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெல்ட் அடிச்சுனா அதுவும் கொஞ்சம் சால்வ் ஆயிரும் அந்த ப்ராப்ளமும். ஸோ சின்ன சின்ன ப்ராப்ளம் தான். ஸோ அது ரெடி பண்ணுறதுக்கே இவ்வளோ நாள் ஆச்சு. பட் எல்லாமே நம்ம ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தாங்க எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த பெரிய ரைட் வந்து, ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எங்கே பெரிய ரைட் பெரிய ரைடுனு. ஸோ நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அடுத்து பெரிய ரைட் பண்ண போகிறோம் பெரிய ரைட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும் வேணும் சொல்லியிருப்பேன். ஸோ அது என்ன ரைட்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லைங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லிடுறேன், நேபாள் தான் போக போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாகவே வந்து போயிட்டு இருக்கு, எல்லாமே ஆன்லைனில் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே போகணும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பிளானே வச்சுருக்கேன். ஸோ பட்ஜெட்டுக்குள்ளே போகணும், ப்ளஸ் வந்து ஒரு சேஃப்டியாகவும் போகணும். ஸோ எந்த இடத்துல ஸ்டே பண்ணுறது, எங்கே பர் டேக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ண போகிறோம், எல்லாமே ஒரு பிளான் வச்சுருக்கோம். பட் என்ன தான் நம்ம வந்து பிளான் போட்டாலும் ஒரே ஒரு இதில் மட்டும் கண்டிப்பாக சொதப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 700 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணுன்னா அந்த இடத்துல பர் டேக்கு வந்து 300-400 தான் வந்து ட்ரைவ் பண்ணவே முடியும். ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். என்னோடய 4 வருஷம் கனவுங்க நேபாள் போகணும்னு சொல்லிட்டு. லடாக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா லடாக்கு என்னோடய 10 வருஷம் கனவு லடாக் போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரீச் வந்து தெரியாது. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து காஷ்மீர் வரி நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். ஸோ காஷ்மீருக்கு மேலேயும் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து தெரிஞ்சது. ஸோ அதனால் லடாக் போயே ஆகணும்னு சொல்லிட்டு லடாக் போனோம். ஒரு டைம் இல்லைங்க, 2 டைம் வந்து லடாக் போயிருக்கோம். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எப்பயுமே லடாக்கை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா இப்படி இருக்கும், இந்த மந்தில் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இன்னைக்கு கடை மட்டும் இருக்கணும் ஸ்குவாட். ஸோ கடை இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாக ஸ்பேரை வாங்கிட்டு ஓடி வந்து இன்றைக்கே வந்து ரெடி பண்ணிடலாம். பட் ஆனால் கண்டிப்பாக கடை இருக்கணும், ஏன்னா மார்னிங்கேருந்தே இதை கழட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிட்டு இன்னும் இந்த அக்கா உள்ளுற மாதிரி பண்ண போகிறாங்க. இன்றைக்கி சண்டே வேறையா, அதனால் நிறைய ஷாப் வந்து லீவில் இருக்கும் ஸ்குவாட். ஸோ நான் நாளைக்கு தான் ரெடி பண்ணலாம் இருந்தேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணா, ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம், மீதி வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படி போயிட்டுருக்கு. ஒரு கன்னியாகுமரி ட்ரிப் அடிக்கணும் ஸ்குவாட் நம்ம வீட்டிலேருந்து. ஸோ கன்னியாகுமரி ட்ரிப் அடிக்கணும், சோலோவாக வந்து ட்ரைவ் பண்ணணும், ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி தமிழ்நாடு ரைடில் வந்து அப்படி தான் சோலோவாக போனேன். பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக வந்து கன்னியாகுமரி வந்து அடிக்கலை. பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அப்புறம் தருமபுரி சேலம் அந்த வழியெல்லாம் போய் அப்போ தான் இந்த கன்னியாகுமரிக்கு வந்து போனேன். ஸோ இதில் எங்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாக அடிக்கணும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பைக் ரைடு பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து தெரியல கன்னியாகுமரியில் எந்தெந்த ஸ்பாட்லாம் இருக்குமா, ஸோ இங்கே எவ்வளோ டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமோ அதுவும் தெரியல. ஸோ இப்போ வந்து கன்னியாகுமரி போகணும், ஸோ அங்கே இந்தந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு மேப்பில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய மேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஆர் நடிச்சிட்டே இருக்கிறது சாரு, இப்போ தான் வந்து உன்னை உங்களை கிராஸ் பண்ணிட்டு வந்தேன், அதுக்குள்ளவா. ஸோ இந்த நெட்டும் அந்த நெட்டும் செட் ஆனால் மட்டும்தான் சுற்றிக்கிட்டே வந்துடும். அந்த கை கொடு, ரெண்டு கையை அமுத்து பிடிச்சிக்கோ. ஆ, அப்படி சுற்றிக்கிட்டே இரு. ஆ, ஏன்னா டோட்டலாக த்ரெட்டு ஃபுல்லாக போயிடுச்சு, பெண்ட் ஆகிட்டுக்குது, அதனால் நெட்டு இந்த நெட்டு மட்டும் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் இன்னும் சேஃபாக வந்து ட்ரைவ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தான், ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து வாங்கியிருக்கேன் ஸ்குவாட். ஸோ இந்த 2 இண்டிகேட்டர் போயிடுச்சுல்ல, ஸோ 2 இண்டிகேட்டருக்கு ப்ளஸ் வந்து இந்த சைடில் 2 போல்ட் வரும். ஏ, இதோட போல்ட்டு
போட்டு ஒன்றுடா, எல்லாம் உடஞ்சிருந்தா மறுபடியும். ஸோ கிலோமீட்டர் ஸ்கோர் ஊத்தங்கரிலேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேரும் வாங்கிட்டோம். ஸோ ஒரு அதில் ஒரு டிசப்பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இல்லைங்க, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தாங்க, நான் வரக்குள்ள மட்டும் ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியலையே. சடனாக வந்துட்டாங்க அந்த அக்கா. நான் இப்போ தான் விலாகவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏய், இந்த ஊரில் திருவிழாவாடா? அந்த பக்கம் போகணுமா? ஸோ என்ன ஒரு டிசப்பாயின்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த புட்டர் ஸ்டோக்கிற பார்த்தீங்களா, அந்த புட்டர் ஸ்டோக்கிற ஒரு உள்ள ஒரு த்ரெட்டு மட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அது போனதுனால என்ன ஆகிடுது, அந்த போல்ட் வந்து அந்த நெட்டுக்குள்ளேயே வந்து கரெக்டாக வந்து போக மாட்டேங்குது. சும்மாவே வந்து இந்த வாஷ் அவுட் ஆனால் எப்படி சுற்றும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. நாங்களும் என்னென்ன போல்ட்டெல்லாம் வாங்கி போடுறோம், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அந்த ஒரு போல்ட்டுக்கோசரமே. சரி, அப்புறம் ஒரு மெக்கானிக் அண்ணன் வந்தார், அவர் கூப்பிட்டு போய் காமிச்சோம். ஏய் ராஜன், நடு ரோடில் என்ன உன்னோட ஆட்டத்தை கட்டிட்டு இருக்கிறேன். ஒரு குட்டி ராஜன் போது வருங்க. ஸோ அந்த என்ன என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மறுபடியும் ரீத்ரெட் வந்து போட்டுக்கோங்க, புதுசாக த்ரெட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னத்துக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். ஸோ நாலு இண்டிகேட்டரு, ஸோ ஃப்ரண்ட்டில் ரெண்டு இண்டிகேட்டரு, பேக்கில் ரெண்டு இண்டிகேட்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பின்னாடி அந்த சேடில் பேக் வைக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு ரெண்டு கேரியர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் என்னன்னு தெரியல. ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போல்ட்டெல்லாம் பெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஒரு போல்ட் கட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு நாலு போல்ட் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வேறு எந்த ஸ்பேரும் வேணான்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்ன ஒன்றே ஒன்று மைண்ட்னா, லெஃப்ட் அடிக்கிற புட்ரெஸ்ட் வந்து உள்ளே வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அது மட்டும்தான் நம்மளும் ரெடி பண்ணிட்டுக்கலாம். சரி ஓகே, நான் போவோம், மெக்கானிக் ஷாப் போவோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மெக்கானிக் ஷாப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 5:00 வந்தால் நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொன்னார். 5:00 மேலே வந்தீங்கன்னா. ஏய் டைம் எவ்வளோ ஆகுதுரா? 5:50 ஆல்மோஸ்ட் 6 ஆக போதுங்க. கண்டிப்பாக மெக்கானிக் இருக்க மாட்டார். ஸோ இந்த ப்ராக்ரஸ் வந்து நாளைக்கு நடக்கும் போல். தண்ணு அப்படியே வராடுறா. ஸோ நான் என்ன நினச்சேன், ஸோ இன்றைக்கே அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சிட்டுன்னா அடுத்து நம்ம பண்ணுற அந்த பெரிய ரைடுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு, ஸோ இன்னும் என்னென்ன ஒர்க் இருக்கோ ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஸோ இன்னும் அந்த பைக் ஒர்க்கே ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. ப்ளஸ் வந்து இன்னும் ப்ராப்பர் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ ஐ மீன் வந்து August 15 பிளான் பண்ணியிருக்கோம், பட் ஆனால் எந்த டேட்னு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஃபர்தராக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிக் ஹிட்டை வந்து கொடுப்போம் இந்த நேபாள் ரைட்டில். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4600 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 10K சப்ஸ்கிரைபர்னால் வரணும் இந்த நேபாள் ரைட்டில் அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை வந்து நான் எப்படி அந்த என்னோடய அவுட்புட் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை எப்படி வந்து லைக் பண்ணுறீங்க அப்படின்னு தெரில எனக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க பெஸ்ட்டான ஒரு இதை தான் கொடுப்பேன். ஏய் என்னடா மாடு வருது அக்கா? மாடு பிடிக்கும் ஆல்ரெடி. அடிக்காது அடிக்காது அடிக்காதுக்கா அடிக்காதுக்கா. பாவம் மெதுவாக நடந்துக்கிட்டு வருது. பாவம் அந்த அக்கா டென்ஷன் ஆகிட்டாங்க. அது அம்மாவை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டாங்க, பாவம் அதோட குட்டியை கூப்பிட்டு வரல. இதே மாதிரி தாங்க, இதாச்சும் அப்படியே பொறுமையாக நடந்து அப்படியே வந்துட்டு இருந்தது. நான் போன பாருங்க அந்த மாதிரி அது வீட்டுக்கு போகிற குஜாலில் வந்து என் வண்டியில் இடிச்சிருச்சு. அது மேலேயும் தப்பு சொல்ல முடியாதுங்க. அதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 5 ஜீவன், அதனால் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ஓகே, ஏதோ நம்மளோட கெட்ட நேரம்னால நடந்துருச்சு. ஆனால் இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாடு செவன் கியூட்டாக வந்தது. அப்படியே பொறுமையாக நடந்துக்கிட்டு அந்த அக்கா டென்ஷன் ஆகிட்டாங்க போல. அக்கா மாடை பிடிங்கன்னு சொன்ன உடனே, தப்பாக ஒன்று சொல்லுங்கள், ரோட்டில் விட்டுருக்கேன் நான் ஏதோ ஸ்லோவாக வந்திருக்கேன். இதே ஸ்பீடாக, அதுவும் நான் அந்த வர்ற இடம் வந்தது பார்த்திங்கன்னா டவுன் ஏரியா, ஏதோ ஸ்பீடாக வந்து கண்ட்ரோல் எல்லாம் மாடை அடிச்சிட்டாலோ இல்லை ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் சொல்லிட்டேன், சொல்கிற கடமை நான் யாராக இருந்தாலும் பார்க்கவும் மாட்டேன், அதெல்லாம் சொல்லிடுவேன். அதெல்லாம் கோவப்பட்டு அடிக்கிது போனாங்க, அக்கா அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். நல்லா வெளிச்சமாக இருக்குல்ல ஸ்பாடம் இன்னமும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு சம்மர் மாதிரி இருக்குது. இப்போ கூட வெயில் வந்து பயங்கரமாக அடிக்குது.
நல்ல விசிபிலிட்டி இருக்கு பாருங்க. இதே நீங்க வந்து அடுத்த மாசம் இப்போ வந்து ஜூலையா, ஜூலை இல்லை ஆகஸ்டா செப்டம்பர்ல பாருங்க உங்களுக்கு என்ன வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஏன் வண்டி ஆஃப் ஆகுதுன்னு தெரியலடா. அந்த பையன் பார்க்குறான்டா அவன், என்னடா கேமரா மாட்டிக்கிட்டு போயிடுறாரு வர அண்ணன் அப்படின்னு பார்க்குறாரு. ஏய் யாரோ மிளகாப்பிடி போட்டாங்கடா கண்ணில். ஏய் கண் எரியல உனக்கு? மிளகாப்பிடி தோணுன மாதிரி எரியுதுடா கண், ரெண்டு கண்ணும். இதுடா ஸ்லோ பண்ணிக்கிறேன். யாரோ மிளகாப்பிடி தூக்கிட்டாங்கடா. நல்லா தானா போயிருந்தேன், திடீர்னு மிளகாப்பிடி தோணுமா? எப்படி கண்ணு எரியும் அந்த மாதிரி இருக்குடா. பா கண்ணுலேருந்து தண்ணியே வந்துருச்சுடா. ஒரு செகண்ட்ஸ் கூட, ஒரு செகண்டில் சடனாக வந்து மிளகாப்பிடி தோணும் எப்படி வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து கண் ஒன்றும் அப்படியே அந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். தெரியல மிளகாப்பிடியா அது என்னன்னு வந்து கெஸ் பண்ண முடியல. ஆனால் கண்ணெல்லாம் எரியுது, தண்ணி வந்துருச்சு ஸ்காட். அப்படியே அழுந்துக்கிட்டே வண்டி ஓட்டுறேன். யார் பார்த்த வேலையான்னு தெரிலங்க. அது நல்லா பார்க்குறாங்க. ஸோ அப்பா நாரா எந்த எரி எரியுது. ஏய் தண்ணி டேங்க் எங்கன்னா இருக்காடா அங்கே? ஆமாடா டே கண்ணு எரியுதுடா. அங்கே ஒரு டேங்க் இருக்கு பார்க்கலாம், தண்ணி வருதா இல்லையான்னு தெரியலங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஐடியா ஒன்று இருக்கு. ஸோ மெயினாக எக்ஸ்பல்ஸ் யூஸராக இருந்தால் எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த சைடு மிரர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மிரர் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். ஸோ என்ன ப்ராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஈரோல் இல்லாமல் நம்ம ஏன் ஹிமாலயன் போடக்கூடாது? ஸோ நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, ப்ரோ ஹிமாலயன் ப்ரோ மிரர் வந்து நீங்கள் வந்து போடுங்க, வண்டி லுக்கே வேறு மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கும் ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருக்குது ஹிமாலயன் மிரர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமா அது எப்படி வரும்னா, இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி வரும். ஸோ இந்த மிரர் வந்து இப்படி இருக்குது. ஸோ அந்த மிரர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படி போகும், மேலே போகும். ஸோ அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணுற ஐடியா இருக்கா? அப்பா சாமி ஏண்டாடே நாரே என் மேலே விட்டுருப்பாங்கடா, இப்படி இப்படி ஆட்டிகிட்டே வராங்கடா அந்த அக்கா. ஸோ சேஞ்ச் பண்ணுற ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். பட் எனக்கு தெரியல ஐடியா அது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான் தெரியல. இது ஒரு டேஞ்சராசனான தான். ஒரு பாட்டு ஒன்று அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருங்க. என்ன பாட்டு ஒன்றுனா, ஏய் வெளியே வராத அப்படியே ஓடு எட்டி பார்க்க வேண்டியது, அப்புறம் வந்து ஓவர்டேக் பண்ணி வந்துட வேண்டியது. ஆப்போசிட்டில் வண்டி வரான கூட பார்க்கறது இல்லை, அப்படியே கட் பண்ணி உடனே இப்படி இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா? ஐயோ ஆப்போசிட் வெயில் வேற கண்ணை வேற கூசுதுங்க, ஒன்றும் ட்ரைவ் பண்ணவே முடியல. இது வைசர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதுக்கு ரெண்டு சைடில் ஒரு ரெண்டு சின்னதாக ஒரு லாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு மெக்கானிசம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெக்கானிசம் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணேன்னா வைசர் ப்ராப்ளம் சால்வ். ஸோ நான் கிடைக்காதுன்னு நினச்சேன். ஸோ எங்கடா அந்த வைசருக்கோசரம் இந்த ஹெல்மெட்டை மாற்றணுமா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நான் ஒரு இதில் எதர்ச்சியாக சர்ச் பண்ணக்குள்ள இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்தது. ஸோ அவங்கள பிடிச்சி அதை வாங்கிட்டேன். அப்பா 4500 ரூபா நான் இந்த ஹெல்மெட்டை வாங்கலாம் பார்த்தீங்கன்னா 5300 சம்திங். ஸோ சேவ் ஆச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். உண்மையிலே ஆக்சர் ஹெல்மெட் வந்து ரொம்ப தாத்தா பார்த்து வாங்க, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நாம் வந்து கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுக்கிறோமா, இல்லை நமக்கு மட்டும்தான் இப்படி தேடி வருதா அப்படின்னு எனக்கு வந்து சுத்தமாக புரியல. எனக்கு நான் மோட்டோ விளாக் பண்ணக்குள்ளலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது ஒன்றுது. நான் ஸ்கிரிப்டாக எழுதி வச்சு கரெக்டாக இந்த டைமிங்கில் இந்த இடத்துல பாஸ் ஆவேன், நீங்கள் வந்து குறுக்க வந்துடுங்க, ஒரு 4 மாடை ஓட்டி விட்ருங்க, நான் விழுந்துடுறேன், ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஏதோ ஒன்று கடைக்கு போகிற வண்டி ரெடி பண்ணலான்னு வந்து போயிட்டுக்கிறேன். எல்லாம் அமையுது, தானாக அமையுது. எதுக்கு சொல்கிறீங்க? அங்கே பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு மாடு குறுக்க வந்தது, அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து குறுக்க வந்தாங்க, அப்புறம் அங்கேயே ஒரு இடத்துல வந்து ஒரு அண்ணன் குறுக்க வந்தாங்க, இப்போ இந்த அண்ணன். ஆக்சுவலாக குழியில் அந்த குழியில் விட்ட உடனே அவங்க ஸ்கூட்டி வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகலை, அப்படியே ஒரு மாதிரி இந்த பக்கம் ரைட் சைடு இழுத்துட்டு வந்துருச்சு. ஸோ நான் அந்த அண்ணன் குழியை கிராஸ் பண்ணி வரான்னு சொல்லிட்டு நான் ரைட் சைடு திரும்பணும் பாருங்கள், அவர் கரெக்டாக கிட்ட எங்கிட்ட வந்துட்டார். இப்போ ஈவினிங் டைமாக எதிர்வைகள் வேறு பயங்கரமாக இருக்குது. ஒன்று நடக்க போகிறது வந்து முன்னாடியே தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிம்டம்ஸ் வந்து முன்னாடியே காமிக்கும். ஸோ அப்பயும் மீறி கொழுப்பு எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்து போனோன்னா அது என்னோடய தப்பு தான், வேறு எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு டைம் வந்து சிம்டம்ஸ் காட்டிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி சேஃபாக ஓட்டுறேன், எப்படி வீட்டுக்கு போகிறேன்றதான் மேட்ரு.